ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் பிடிச்சி வறுத்தது தான் வீடியோவில் போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், வேறு என்னென்ன பண்ணுங்கள் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உள்ள எல்லா குட்டையிலையும் மீன் பிடிச்சி வறுத்து சாப்பிட்டு அதை வீடியோ போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா குட்டை குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளம்னா வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது தான் குளம், குட்டைனா இந்த மாதிரி சின்ன தான் இருக்குங்க, அதான் குட்டை. குளத்துக்கும் குட்டைக்கும் உள்ள வித்தியாசம் இது தான். சில பேர் என்னடா குளத்தை போய் குட்டை குட்டைன்றே அப்படின்னு சொல்லணும். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பக்கம்லாம் குட்டைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குட்டை, இந்த குட்டை ரொம்ப ஆழமாக இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வரைக்கும் தண்ணி இருந்தது. அதனால் இந்த குட்டையில் மீன் அந்தளவுக்கு பிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டியில் மீன் இருக்கிற மாதிரி தெரியல. நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இதுமாதிரி வலையில் இழுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் இழுத்தோம். ஓரளவு தான் மீன் இருந்தது. சும்மா ஒரு ரெண்டு மூணு விரால் குட்டிகள், அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஜிலேபி மீன் இருந்தது. அதை மட்டும் பிடிச்சிட்டு நாங்கள் அடுத்த குட்டைக்கு போயிட்டோம். பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு ஜிலேபி மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன மீனுங்க தான். பாருங்கள் பாருங்கள், இந்த ஒரே ஒரு சிலேபி மட்டும்தான் பெரிய மீன். இது இது உண்மையான பேர் பார்த்திங்கன்னா திலேப்பியா ஃபிஷ்ஷு. அதை வந்து நம்ம ஊர் நடைமுறையில் சிலேபி மீன், ஜிலேபி மீன் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுவதற்கில் சொல்லிட்டாங்க போல். இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் மீன் இருந்தது. சரி, இன்னொரு போகலாம் நான் சொன்னேன், பசங்க கேட்கல. இன்னும் ஒரு ரெண்டு வட்டி எடுத்துகிட்டு வலையை போட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் இருக்கலான்னு போனேன். அதோட வந்தாச்சு. அந்த குட்டியில் ஒன்றும் மாட்டலன்னு சொல்லிட்டு அடுத்த குட்டி வந்துட்டோம். இந்த குட்டியில் பார்த்தீங்கன்னா நல்லாவே மீன் இருந்தது. இந்த குட்டி தான் நிறைய மீன் பிடிச்சோம். இப்போ இழுத்து உடனே பாருங்கள், இதில் ஒரு ரெண்டு மூணு விரால் மீன் மாட்டு இருந்தது. அப்புறங்க நம்ம நண்பர் பயிர் எடுத்து போட்டார். அப்புறம் மீனெலாம் எடுத்து பைக்கில் போட்டாங்க. நான் சொன்னேன் வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். வீடியோலாம் காட்ட வேணாம், நம்ம வீடியோவே எடுக்கிற மைண்ட் செட்லேயே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ யாருமே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க ஃபுல்லாகவே பேட் வாய்ஸ் தான் பேசினாங்க. போன வீடியோவை பார்த்தீங்கன்னா எடிட் பஸ் போட்டதுனால அந்தளவுக்கு ரீச் ஆகலை. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவலாமல் போட்டணும்னு எனக்கு ஒரு எனக்குள்ளே அப்படி இருந்தது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேட் வாய்ஸ் தான் பேசினாங்க பசங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் வீடியோலாம். வாயை திறந்தாலே ஒரே கெட்ட வார்த்தை தான் பேசுகிறாங்க. நான் எப்படி தான் இவங்கள்ட்ட வீடியோ போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இவங்களை கூப்பிட்டு போயிட்டு நமக்கு ரீச் ஆச்சுன்னா நம்ம இல்லை இப்படியே போடுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அவனை பேசுகிறத அப்படியே எடுத்து போட்டுருவேன். நான் சரி அதான் நமக்கு கட் பண்ணி போடணும் அப்படின்னா தான் அந்த கொய்யா பழம் வீடியோ வந்து அப்படியே ஃபுல்லாகவே போட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பசங்க என்ன தான் பேசுகிறானுங்க எல்லாருமே தெரியும். மோஸ்ட்லி பசங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்க இருந்தாலும் இப்படி தான் பேசுவாங்கன்னு தெரியும். பாய்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் மீன். இது எங்கள் ஊரில் கிடைக்கிறது கொஞ்சம் அரிதான மீன். இது ரேரு தான். எல்லாம் ஆறு ஆறு வாய்க்கா அந்த மாதிரி இடத்துல தான் எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டையிலே இருக்குது இந்த மீன். அதோட நம்ம பார்த்திங்கன்னா டைரெக்டாக மீன் வறுக்கிறத வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு போனது பார்த்திங்கன்னா 11 மணிக்கு தான் நைட்டு வீட்டுக்கு போனோம். ஏன்னு கேட்டிங்கன்னா டைம் ஆகிடுச்சு, மீன் வறுக்க முடியல. நாங்கள் பிடிச்சி இது ஆணிஞ்சதே மணி 5 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டு 7 மணிக்கு தான் திரும்பி மீன் வறுக்கலான்னு வந்தோம். ஆயவே இல்லை மீனை. மீனை எடுத்து ஆயிடலான்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சு, காலை காலேஜ் போகணும் வர. ஸோ மீன் வறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டேன் வீட்டுக்கு. அந்த பையன் பார்த்திங்கன்னா சரி நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதி தூரம் எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்புறம் எடுத்துகிட்டு வந்தப்புறம் இன்னொரு பையன் ஃபோன் அடித்து வேண்டாம் மீன் வறுக்கலையாடா கேட்டதுக்கு இப்போல்லாம் அந்த பையன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்டா அப்படின்னு அவன் பார்த்திங்கன்னா ஏன்டா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் நம்மளே செய்யலான்னு சொல்லி நம்மளை உசு பேத்தி விட்டுட்டான். தைரியம் நானும் வரேன், நான் வந்து நான் செத்தனையில் ஆஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளை உசு பேத்தி விட்டுட்டான். வந்து அதோட நாங்கள் திருப்பி மீன் எடுத்துருந்து ஆய ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அவங்க போய் மசாலாலாம் வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. நம்ம அதுக்கிட்டையும் ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிட்டோம். மணி பார்த்திங்கன்னா நாங்கள் ஆயும்போதெல்லாம் மணி 8 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா தடவுறது அதெல்லாம் கழுவுறது எல்லாம் சேர்ந்து மணி 9 ஆகும். அப்புறம் அடுப்பு பற்றுக்கிறதுக்கு மணி நைட்டு 9 ஆகிடுச்சு. சரி மணி 9 ஆகிடுச்சு, சரி வறுத்து சீக்கிரமாக போயிடலாம். சரி ஒரு வாட்டி வறுத்துட்டுலாம் போயிடலாண்டா வீட்டுக்கு நான் சொல்கிறேன், கேட்க மாட்டானுங்க. நான் 12 மணியெல்லாம் வறுத்து இங்கே சாப்பிட்டு தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துட்டானுங்க.
அது அதனால தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல முதல்ல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் ஆகும்போது பார்த்திங்கன்னா நானும் இன்னொரு பையன் மட்டும் தான் ரெண்டு பேர் மட்டும் தான் இருந்தோம். நாங்கள் ரெண்டு பேருமே மீன் ஆஞ்சிட்டு இருந்தோம். ஸோ வீடியோ எடுக்க முடியல. அது இல்லாமல் இருட்டில் ஆஞ்சதுனால லைட்டு மட்டும் தான் நாங்கள் அடிச்சுட்டு எடுத்திருந்தோம். வீடியோ எடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் ஒரு பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ சேனல் வீடியோ பார்த்துட்டே நீங்கள் நான் எது சொல்லனால நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்களான்னு தெரியல. ஸோ நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, இந்த மீன் மசாலா உங்களுக்கு மீன் வேணா நம்ம ஊருக்கு வாங்க, பிடிச்சி தரேன், சாப்பிட்டு போகலாம். நண்பர் அனைவருக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கும் மனமார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மீன் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் சரி அவ்வளோதாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்ம சேனலுக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு என்னென்ன பண்ணுமோ பண்ணுங்கள். நானும் ஒரு நாலஞ்சு வாட்டி இதே தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். பாருங்க, இதுக்கப்புறம் 18+ வீடியோலாம் நான் போட மாட்டேன். சாரிங்க, போன வீடியோ 18+ போட்டதுக்கு மிக மிக சாரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் நேச்சராக இருக்குமே அப்படி சொல்லிட்டு தான் நான் போட்டேன். எந்த ஒரு தப்பான நோக்கத்துக்கும் போடல, நேச்சராக இருக்கும், நம்ம பேசுகிறது அப்படியே கேட்பாங்க அப்படின்றது தான் நான் போட்டேன். பட் ஆனால் அது ரீச்சே ஆகிறது, 18 பேசுறதுனால ஒரு வேளை ரீச் ஆகலையே என்னன்னு தெரியல. அந்த வீடியோ ஒரு வேளை தப்பாக பேசியிருப்பான்ட்டு ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் பேசலை, ஒரு ரெண்டு மூணு வார்த்தை பசங்க பேசியிருப்பானுங்க. ஸோ அதனால தான் அந்த 18+ போட்டேன் நான். வந்து மற்றபடிலாம் எதுவும் பேசலைங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். ஏர்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் கைஸ்.